ஈவினிங் பிளாக் தான். ஈவினிங் வந்து பிள்ளைங்க வரக்கூடிய வரதுக்கு முன்னாடியே சாய் போட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். அவங்க வர நான் சாயை அடுப்பில் வைக்கவும் அவங்க வரவும் கரெக்டாக இருந்தது. இப்போ சாயை போட்டு வச்சுட்டேன். இப்போ ட்ரெஸ் மாறிட்டு வருவாங்க, அவங்களுக்கு சாயை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் முனியாப்பம் செய்யலான்ட்டு இருக்கேன். ஒரு பெரிய வாழைக்குலை, வாழைக்குலைன்னா சின்ன வாழைக்குலை தான், அதில் பழம் எல்லாம் இந்த மூக்காது வளையாது இருக்குது, இப்போ தண்ணே பழுக்க தொடங்கிட்டு. அப்போ அதையும் வச்சு ஒரு முனியாப்பம் செய்திடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாங்க. உனக்கு எப்படி பரிசு மற்றவர்களும் நான் சொன்னது போல் நாளை காலுக்கு வருவாங்க. இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் நேரத்தை வந்துட்டாங்க. சரி ஓகே. இப்போ வந்து உன்னியப்பம் செய்யறதுக்கு வேண்டி பழம் நான் சொன்னது போல் பழமெல்லாம் பழுத்து இருக்குது, பகுதி பழுத்து இருக்குது. இப்போ நல்ல பழுத்ததெல்லாம் கொஞ்சம் எடுத்து நமக்கு வந்து உன்னியப்பம் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாயமும் போட்டுட்டேன். சாயை வந்து மூணுக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் சூடாக குடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் கொஞ்சமாக சூடாக குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பாத்திரங்கள்லாம் இன்றைக்கி நிறைய ஆயிட்டு. என்ன அப்படின்னா, நான் போட்டிருக்க சுடிதார் நான் ரெடிமேடாக எடுத்தேன். அது ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்து ஸ்லீவ் அதில் இருந்தது, அப்போ ஃபிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை கொஞ்சம் நடந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கழுகுதுக்கு பெண்டிங்கில் இருந்து அதையும் கழுகிட்டேன். இப்போ பூச்சைக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கொண்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, அந்த பழத்தை இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கை வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தாலே சூப்பராக நமக்கு வந்துடும். எந்த பழம்னாலும் இந்த மாதிரி செய்யலாம். அதுவும் பாளையங்கொட்டைனா ரொம்ப நல்லது. இது வந்து நாளிப்பூன்னு சொல்லுவாங்க, அந்த பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது விலைக்கூடிய பழம். இப்போ ஒரு கிலோ 50 ரூபா. நமக்கு வந்து 2 கொலை இந்த மாதிரி பழுக்க வச்சுருக்கோம். நான் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து பழுக்க வைக்கிற, சும்மா வச்சாலே போதும் பழுத்து வந்துடும். அதுக்கப்புறமா ஈஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஈஸ்ட்டு வந்து பெரிய அளவில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான். என்னென்னா நான் உடனே செய்ய போகிறேனால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா சுகர் வந்து அவசியத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த வீடியோ நிறைய நாள் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் இன்க்ரீடியண்டே நமக்கு போதும். அதனால் இப்போ அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு கோதுமை பொடி, இது கரெக்டான மெஷர்மெண்ட் என்ன, இது இத்தனைக்கு இத்தனை அளவு அந்த மாதிரி எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது. ஒரு கெஸ்ஸிங்கில் தான் நான் போட்டுட்ருக்கேன். மாவு, கோதுமை மாவு வந்து 1.5 கிளாஸ் அளவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாது, நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஆயில் வந்து நேற்றுக்கு கொஞ்சமாக வந்து பழ பூரி செய்து அந்த ஆயில் வந்து அந்த இந்த கடாயில் இருந்தது, அதிலே போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அதிலே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். மறுச்சும் திருச்சியும் போட்டு வேக வச்சு 2 ஷிஃப்டாக போட்டு நான் எடுத்துட்டேன். பிள்ளைங்க நல்லா பசியாக இருக்கேன், என்னால் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா பிள்ளைங்க கூட இருந்து ரெண்டெண்ணா நம்மளும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் டிவி பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டேன். இது என்ன அப்படின்னா, நம்ம டெரஸ் கார்டனில் காய்ச்ச காலிஃப்ளவர். இந்த கலரை பார்த்து எனக்கு நல்ல பயம் கொடுத்துட்டு. ஏன்னா இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூ வரப்போ இந்த மாதிரி கலர் இல்லை, ஒரு வாரம் கழிஞ்சு தான் இந்த மாதிரி கலர் வந்து. அப்போ நான் வெயில் நாளே அப்படின்னு நினச்சேன். என்ன ஆனாலும் பக்கத்து சேச்சிக்கு வந்து கிருஷி குறித்து நிறையா தெரியும் அவங்களுக்கு, அவங்கள்ட்ட கேட்டு அவங்க என்ன சொல்லாங்கன்னு பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக அவங்கள பார்க்க போகிறேனா. വെയില് കൊണ്ടിട്ടങ്ങാണ്ട് ഇങ്ങനെ ആയതാ, വേറെ കുഴപ്പമൊന്നുമില്ല. ഇതിന് ഇത് മൂത്ത് പോയില്ലല്ലോ. மூத்தில் உண்டாயி வரப்ப என்னொன்று இவ்வளோ இருக்கு, அப்பவும் ஈ கலராக இருக்குண்ணா. ஆ, அது இங்கே ஒரு சைஸாக இருக்கும். இது வயலட் சாதனம் ஆயிருக்கும். ஆ, வயலட் ஆயிருக்கும். இது இது கூட்டு வயலட் உண்டு, പക്ഷേ ഇതിന് കളർ വന്നില്ലല്ലോ മൊത്തം എല്ലാത്തിനും. ആണോ, വയലറ്റ് ഉണ്ട്. എല്ലാ സാധനവും വയലറ്റ് ഇല്ലേ? ചീര, മറ്റേ നമ്മുടെ കാബേജ്, ആ കാബേജ് ഒക്കെ വയലറ്റ് ഉണ്ടല്ലോ.
കൂട്ട് സാധനമായിരിക്കും ഇത്. അപ്പൊ നിങ്ങക്ക് ഇതിന്റെ അപ്പൊ ഇത് മൂത്തില്ലേ ഇപ്പൊ കറി വെക്കാം. എല്ലാം പറിച്ച് എന്നെ പേടിച്ച് എല്ലാം പറിച്ച് കണ്ടോ. ഇതും അങ്ങനെയാ അതര ഇത് ഈ സൈസാ ഇത്. അപ്പൊ ചേച്ചി ഒന്ന് എടുത്തു. ഞാന് എനിക്ക് വേണ്ട ഞാനിപ്പൊ ഇനി അത് കറി വയ്ക്കുന്നില്ല. ഇതേ ഇതിന്റെ ഈ ഇലക്രൂസ് ഇതിന്റെ ഈ മുട്ടക്രൂസ് നമ്മൾ നട്ടു കഴിയുമ്പോ അതിന്റെ ഇല എടുത്ത് നമ്മൾ കറി വെക്കില്ലേ. പിന്നെ അരിഞ്ഞ് തോരൻ വെക്കും. പേടിച്ച് എന്ത് മാതിരി മേരി ചേച്ചി ചൊന്നതുക്ക് അപ്പുറം തന്നെ എനിക്ക് സമാധാനമാച്ചി. നാ ഇത് തൂറ പോടണമാ പോടണ്ടാമാ എന്ത് മാതിരി ഞാൻ നെനച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ എതുക്കും ഒരു ഡൗട്ട് കേൾക്കലാം അപ്പിട്ട് അതുക്കപ്പുറം അവങ്ങൾട്ട് കേട്ടിട്ട് വന്നതുക്കപ്പുറമാ അച്ചു വന്ന് നെറ്റിൽ സെർച്ച് പണി പാത്താ അതിലെ ഇരുക്കുത് പല വകയാണ് കാളിഫ്ലവർ ഇരുക്കുത് മഞ്ഞ കളർ ഇരുക്കുത് ലൈറ്റ് വയലറ്റ് ഇരുക്കുത് ലൈറ്റ് റോസ് ഇരുക്കുത് അത് മാതിരി അപ്പം തന്നെ നെനച്ചിട്ടേ ഓ നമ്മ ഫസ്റ്റേ പാത്രക്കലാം അപ്പിനെ അതുക്കപ്പുറമാ കൊണ്ട് സമാധാനം ആച്ചി. അപ്പോൾ എനിക്ക് വന്ന് ഇതെ വന്ന് തോര നട്ടു വെക്കലാം അപ്പിങ്കതുക്കാക ഉടനെ ഞാൻ ഇത് മാതിരി കട്ട് പണിയിട്ട് അതൊക്കെ കളറെ പാരുങ്ക. ആ ഇത് ഞാൻ വന്ന് തണ്ണിയിൽ പോട്ടേ ചൂട് തണ്ണിയിൽ പോട്ടോടനെ സൂപ്പറ കളറെല്ലാം മാറിയിട്ട് അതുക്കപ്പുറമാ അശ്വിനുക്ക് തിരുപ്പി പസിക്കും അപ്പടിനാ രണ്ട് ഉണ്ണിയപ്പം തന്നെ ചാപ്പിട്ടാം. അപ്പോൾ കാലയിൽ വന്ന് ദോശയ്ക്ക് ഞാൻ വന്ന് ഒരു തക്കാളി ചട്നി ചട്നിന്ന് ചൊല്ല മുടിയത് ഇത് മാതിരി അടിക്കടി ചെയ്ത് കൊടുപ്പേ അവൾക്ക് രൊമ്പ നല്ല പിടിക്കും പിള്ളേങ്ങൾക്ക് അതിൽ രണ്ടെണ്ണം അതിൽ ചുട്ട് കൊടുത്തുകിട്ടേ. അതുക്കപ്പുറമാ இந்த மாங்க வந்து பேபி சட்டன் வீட்டிலுள்ள மாங்க காலையில் ரெண்டெண்ணம் தந்தாங்க. இப்போ அவங்க மகா இடுக்கிலேருந்து வந்திருக்கா அவங்களுக்கு பறிச்சிருப்பாங்க போல் அதில் ரெண்டெண்ணம் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த மாதிரி மாங்காய் எந்த வீட்டில் காய்ச்சாலும் ஃப்ரீயாக தருவாங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாங்காய் 2 ரூபா 4 ரூபா அந்த மாதிரி அது சைஸை பார்த்து விற்பாங்க. இங்கே அப்படி கிடையாது நமக்கு இஷ்டத்துக்கு போய் பறிக்கவும் செய்யலாம். அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரு வண்டு கூட நான் பார்த்தேன் அதை எடுத்து மாற்றிக்கிட்டேன் காலிஃப்ளவர். அதனால தான் எப்போவுமே இந்த மாதிரி சூடு வெள்ளத்தில் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா கொதித்த தண்ணியில் போட்டு ஒரு 5 மினிட் அப்படியே மூடி வச்சுட்டா போதும். நான் வந்து இந்த சூடு வெள்ளத்தில் போடும்போதும் நான் ஒரு சின்ன ஒரு வண்டு நான் சாரி ஒரு அட்டை நான் பார்த்தேன். சரி ஓகே அது இப்போ 1/2 மணிக்கு கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து சோறு அடுப்பில் வைக்க போகிறேன். சோத்து இன்னும் ரேசன் அரிசி வச்சு சோறு வைக்கலான்னே நல்லா பிடிக்கும் ரேசன் அரிசி நீள அரிசி. அப்போ அதுக்கும் வச்சுட்டு கொஞ்சம் சூடு தண்ணியும் வேணும் ரெண்டுக்கும் சேர்த்து வச்சுட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து அட்டை அதுக்குள்ளே பார்த்ததுனால நான் வந்து இன்னொரு பச்சை தண்ணியில் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதே நான் பச்சை தண்ணியில் கழுகுறதுக்கு வேண்டி அதே திருப்பி நான் 1/2 மணிக்கு வைக்க போகிறேன். அல்லாட்டுமே நான் காய்கறி நல்லா கழுவுவேன். எல்லாரும் சிரிப்பாங்க எந்த நாத்துன்னெல்லாம் நாத்துன் மீன்ஸ் மைனியரெல்லாம். சரி ஓகே இப்போ வந்து அச்சு வந்து ஜியோ மார்ட்லேருந்து ஆர்டர் கொடுத்துருந்தேன். ஒரு 184 ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா நமக்கு வந்து சோப்பு லிக்யூட் வந்து தீந்து போச்சு வாஷிங் மிஷினுக்கு. சரி அப்போ அதுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கப்ப பீட்ரூட் வந்து விலை குறைவு 1/2 கிலோ 10 ரூபா அப்போ 1 கிலோ ஆர்டர் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அது கொடுத்துட்டே. இந்த இது வந்து எக்ஸோனி ஒரு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது 2 மாதமாக இதான் போட்டு நான் அலக்கிட்டுருக்கேன் வாஷிங் மிஷினில். 125 ரூபா தான் 1/2 லிட்ரு வாங்கினா 1/2 லிட்ரு ஃப்ரீ. அப்போ 1 லிட்டர் 125 ரூபா. அதுக்கப்புறமா 1 கிலோ பீட்ரூட் ஈஸ்டர்ன் டே காஷ்மீரி சில்லி தான் நான் வாங்குவேன். எரிவும் இல்லை நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா இது வந்து பச்சை தண்ணிலையும் 2வது போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்துட்டு திருப்பி அதை சின்ன கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சோப்பரில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு கூட ஒரு ஆனியன் ப்ளஸ் வந்து பச்சை மிளகுக்கு கட் பண்ணி போட்டுரும் அப்படின்னா அதையும் ஒரு தவறனுக்கு வச்சிடலாம். எல்லாமே ஜியோ மார்ட்டில் வாங்கின இன்னொரு காலிஃப்ளவர் ஃப்ரிட்ஜில் இருக்குது அது 65 செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கே வந்து தண்ணி சூடாகிட்டு ஒரு அந்த பாத்திரத்துக்கு 2 பாத்திரம் அளவு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ரேசன் அரிசி வந்து நிறைய நாள் ஆச்சு ரேசன் அரிசி சாப்பிட்டு எனக்கு நல்லா பிடிக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து 3-4 தண்ணியில் நல்லா கழுகிட்டு இதை வந்து ரைஸ் குக்கரில் நான் வைக்க போகிறேன். ஆட் பண்ணி நம்ம கொதிச்சோடனே ரைஸ் குக்கரில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் வெந்துடும். ரைஸ் குக்கர் வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகுது. என்ன டேமேஜ் அந்த மாதிரி ஆகலை. வெளியே உள்ள பெயிண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இலகி போயிட்டுருக்குது. அதையும் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சோறு ரெடி ஆயிரும். இங்கே வந்து கடாயில் வந்து காலிஃப்ளவர் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக காலிஃப்ளவருக்கு வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை
இது வந்து கறிவேப்பிலை வந்து லைட்டாக கலர் மாறணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடயே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த இந்த காலிஃப்ளவர், ஆனியன், பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கை வச்சு, சாரி, இந்த மாதிரி ஸ்பேட்டில் வச்சு நல்ல, நமக்கு வந்து தெரியும் இந்த கடாயில் வந்து சாதாரண ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேட்டில் வச்சு தான் நான் செய்வேன். அதுக்கப்புறமா அவசியத்துக்கு மஞ்சள் தூள், அவசியத்துக்கு சால்ட்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணண்டாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் மூடி வச்சா போதும். ஏற்கனவே அது வெந்து தான் இருக்கும், ஒரு ஒரு 3 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறமா தேங்காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து இன்றைக்கி வந்து கிரைண்டரில் துருவி வச்சது வந்து தீந்து போச்சு. அப்போ நான் பெட்டினி போய் திருவள்ளில் போய் சுரண்டேன். ஃபெமிக்கல்லாம் நாளைக்கு பரிசு தொடங்குது, அப்போ அதனால் அவங்களுக்கு எந்த வேலையும் கொடுக்கல, இல்லைன்னா அவள் தான் துருவோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான நமக்கு காலிஃப்ளவர் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா ஒரு சாறு கறிக்கு தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன், என்ன அப்படின்னா ஒரு நேரத்துக்கு கணக்கு பண்ணி. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆனியன், சின்ன ஆனியன் போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து வெளுத்துள்ளி பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு நல்ல பழுத்த தக்காளி பழம், இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துட வேண்டியது தான். இது வந்து காலையில் பப்படம் பொரிச்சேன், அதில் உள்ள எண்ணெய் இருந்தது, சரி அதுலேயும் நம்ம தாளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நம்ம வந்து அரைச்சி எடுத்த பேஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், எங்கள் வீட்டில் இது நல்ல எல்லாருக்குமே இஷ்டப்பட்ட ஒரு கறினி. இப்போது கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன், புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். இது நல்ல எரிவு கூடிய சில்லி பவுடர், இதுக்கெல்லாம் காஷ்மீரி நான் ஆட் பண்ண மாட்டேன். இப்போ சால்ட்டு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து சாறு கறி வந்து ரெடி ஆயிரும், நல்ல தக்காளி டேஸ்ட் இருக்கும். இதுதான் இன்றைக்கி உள்ள டின்னர். அதுக்கப்புறமா ஆளுக்கொவ்வொரு முட்டையும் பொரிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம விலாகு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பாய்.